வணக்கம். குயிக்லி நியூஸின் செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவிற்கு வடகிழக்கு மாநில மாணவர் சங்கங்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். உத்தரப்பிரதேசத்தின் அலிகர் முஸ்லீம் பல்கலைக்கழக மாணவர்களும் மசோதாவை எதிர்த்து போராட்டத்தில் குதித்துள்ளனர். தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் மேயர் பதவிகளுக்கான இடஒதுக்கீடு குறித்த அறிவிப்பு முறைப்படி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. குடியுரிமை மசோதாவிற்கு எதிராக அஸ்ஸாம் திரிபுராவில் நடைபெறும் போராட்டங்களில் வன்முறை வெடித்துள்ளனர். இதனால் போலீசார் கண்ணீர் புகைக்குண்டுகளை வீசினர். பல இடங்களில் பெருமளவு ராணுவத்தினர் குவிக்கப்பட்டுள்ளனர். உள்ளாட்சித் தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் வார்டு முதல் நிர்வாகிகள் வரை அனைத்திற்கும் 2011 ஆண்டு மக்கள் தொகையின்படி சட்டப்பூர்வ நடவடிக்கைகளின் அடிப்படையில் தேர்தல் நடத்த வேண்டும் என உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. புழக்கத்தில் உள்ள 2000 ரூபாய் நோட்டு செல்லாத நோட்டாக அறிவிக்கப்படும் என்ற தகவல் குறித்து மக்கள் கவலைப்பட வேண்டாம் என மத்திய நிதித்துறை இணையமைச்சர் அனுராக் தாகூர் தெரிவித்தார். ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து இஸ்ரோவின் PSLV-C48 ராக்கெட் மூலம் RISAT-2B செயற்கைக்கோள் வெற்றிகரமாக ஏவப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் குடியுரிமை சட்டத்திருத்த மசோதாவை மாநிலங்களவையில் அமித்ஷா தாக்கல் செய்தார். வெங்காயத்தின் விலை ரக்கை கட்டி பறக்கும் நிலையில் அரிசி, கோதுமை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் விலையும் படிப்படியாக உயர்ந்துள்ளதாக மத்திய உணவு மற்றும் பொது விநியோகத்துறை அமைச்சர் ராம்விலாஸ் பாஸ்வான் மக்களவையில் தெரிவித்துள்ளார். காஷ்மீரில் பயங்கரவாதத்திற்கு எதிராகவும் எல்லைக்கட்டுப்பாடு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவத்தின் அத்துமீறலை சமாளிக்கவும் இந்திய ராணுவத்திற்கு அதிநவீன துப்பாக்கி வழங்கப்பட்டுள்ளது. குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா வடகிழக்கு மாநிலங்கள் மீதான கிரிமினல் தாக்குதல் என காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். குடியுரிமை சட்டத்திருத்த மசோதா விவகாரத்தில் சில எதிர்க்கட்சிகள் பாகிஸ்தான் பக்கம் பேசுவதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். வயதான மாமனார் மாமியாரை பராமரிக்காத மருமகன் மருமகளுக்கு தண்டனை விதிக்கும் வகையில் பெற்றோர் மற்றும் மூத்த குடிமக்கள் நலன் மற்றும் பராமரிப்பு சட்டத்தில் திருத்தம் செய்யப்பட்டுள்ளது. ரோஹிங்கியா முஸ்லீம்கள் தொடர்பாக சர்வதேச நீதிமன்றத்தில் எங்கள் நாட்டுக்கு எதிராக முழுமையற்ற மற்றும் தவறான வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதாக ஆங் சாங் சூகி தெரிவித்துள்ளார். மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிரான ஒருநாள் தொடர் அணியில் காயமடைந்த ஷிகர் தவானுக்கு பதிலாக எதிர்பார்ப்புக்கு இணங்க நன்றாக ஆடி வரும் மயங்க் அகர்வால் இந்திய அணியில் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். மேலும் பல செய்திகளை துரிதமாக அறிந்து கொள்ள www.quicklinenews.in என்ற இணையதளத்தில் தவறாமல் இணைந்திருங்கள்.